Hi, hello friends, welcome to cooking style channel. In the video la mushroom masala gravy rombave taste ah restaurant style la namba veetliye eppadi seiyradhu neet paakala idu seiyakoodiya porukkalum seiyakoodiya method um rombave easy simple ana ingredients vechi da rombave taste ah seiyrom idu vandu chapati puri naan edhu kuda venalo saapalam idoda taste rombave super ah irukum so kandippa neengala veetla try panni paarenga indha recipe ungalku eppadi vandhuchu neet enoda comment la share pannunga so indha super ரெசிபியை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் நான் வந்து முதல்ல ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து இது போல் இந்த சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா பெரிய சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஒரு 3 பச்சை மிளகாய் ஒரு 6 முந்திரி எடுத்திருக்கேன் அது கூடவே பட்டை 1 இன்ச்சு எடுத்திருக்கேன் 4 லவங்கம் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் அந்த க்ரீமி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறது நீட்டாக நம்ம ஒரு முதல்ல ஒரு கடாயை எடுத்து நான் எடுத்திருந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அது கூட இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அது கூடவே மிளகாயும் இந்த மாதிரி 1:2 கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து 2-3 நிமிஷம் நம்ம நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கணும் இது வதங்கி ஆனதும் இது ஆறுன உடனே இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது போல் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜார் மூடிட்டு நம்ம இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது போல் இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு குட்டி குட்டிதாக வர சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் நார்மல் சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் ஒரு 2-3 நிமிஷம் இது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அது கூட தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி பவுடரெல்லாம் நம்ம எண்ணெயோட நல்லா வதக்குனா தான் இதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ ஜாரில் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு 3-5 நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குனா தான் இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம கிரேவியோடு சேர்த்து நல்லா மஷ்ரூமை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மசாலா கூட சேர்த்து இப்போ இது வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த உடனே இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி இதை ஒரு 5-8 நிமிஷம் நம்ம வேக விடணும் 8-10 ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்துடுச்சு இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இதை நான் திக் கிரேவியாக வர்றதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன் மொத்தமாக நான் ஒரு 15 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருக்கேன் இது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இது பாருங்கள் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு கிரேவியும் நல்லா திக்னஸ் ஆகிருக்கு இப்போ கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்
இப்போ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோடைய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக 100% உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரி, சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.